தாயக சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் இன்றைய காலை நேர செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். ட்விட்டரை வாங்குவதற்கு பதிலாக இலங்கையை வாங்குங்கள், எலான் மஸ்கிடம் கோரிக்கை. ஜனாதிபதியுடனான சந்திப்பு நிறைவடைந்தது, மிக முக்கிய தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன. காலிமுகத்திடலில் விளக்குகளால் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள கோ ஹோம் கோட்டா. நேரத்தை கழிப்பதற்காகவே காலிமுகத்திடலில் ஆர்ப்பாட்டம் செய்கின்றனர், கெஹலியா அறிவிப்பு. பதவிக்காலம் முடிவடையும் வரை நான் பதவியிலிருந்து விலக மாட்டேன், கோட்டா பய திட்டவட்டு. இலங்கையில் மீண்டும் 8 மணித்தியால மின்வெட்டு. தனியார் ஜெட் விமானத்தில் முக்கியஸ்தர் ஒருவர் நாட்டை விட்டு வெளியேறிய செய்தி உறுதிப்படுத்தப்பட்ட முக்கிய தகவல். இன்று உயிர்த்த ஞாயிறு தினம். நிதியமைச்சர் தலைமையிலான குழுவினர் இன்று அதிகாலை வாஷிங்டன் நோக்கி பயணம். ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற குழு இன்று பேச்சுவார்த்தை. பாடசாலை நேர நீடிப்பு தொடர்பில் கல்வி அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிவித்தல். இனி விரிவான செய்திகள். ட்விட்டர் நிறுவனத்தை வாங்குவதற்கு பதிலாக இலங்கையை வாங்கிக் கொள்ளுங்கள் என டெஸ்லா நிறுவனத்தின் தலைவர் அலான் மஸ்கிடம் ட்விட்டர் பயனாளர்கள் கோரிக்கை விடுத்தனர். இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியில் சிக்கிக் கொண்ட மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில், இலங்கைக்கு இந்தியா மற்றும் சீனா கடனுதவி வழங்கி வரும் நிலையிலும் ட்விட்டர் பயனாளர்கள் இலங்கையை வாங்குமாறு கோரிக்கை விடுத்தனர். ட்விட்டர் நிறுவனத்தின் மொத்த பங்குகளையும் 41 பில்லியன் டாலருக்கு வாங்குவதற்கு தயாராக இருப்பதாக டெஸ்லா நிறுவனத்தின் தலைவர் அலான் மஸ்க் கடந்த 14ஆம் தேதி தெரிவித்தார். இந்த நிலையில் ட்விட்டர் பயனாளர்கள் சிலர் ட்விட்டர் நிறுவனத்தை வாங்குவதற்கு பதில் இலங்கையை வாங்கிக் கொள்ளுங்கள் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். முன்னாள் அமைச்சர்களுடன் ஜனாதிபதி தலைமையில் நேற்று மாலை இடம்பெற்ற முக்கிய கலந்துரையாடல் நிறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கோட்டையில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றதாக கூறப்படுகிறது. இதன்போது முக்கிய தீர்மானங்கள் எடுக்கப்பட்டதாகவும், இதன்படி நாளை மாலை புதிய அமைச்சரவை பதவியேற்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இந்த அரசாங்கத்தை தொடர்ந்தும் கொண்டு செல்லும் நோக்கில் அமைச்சு பொறுப்புகளை ஏற்காதிருப்பதற்கு முன்னாள் அமைச்சர்கள் தீர்மானித்துள்ளதாக ஜனாதிபதியிடம் அறிவித்துள்ளனர். அரசாங்கத்துக்கு எதிராக நாடுலாவிய ரீதியில் பாரிய போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில், காலி முகத்திடல் ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் 8வது நாளாகவும் தொடர்கிறது. நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு கோரி அரசாங்கத்திற்கு எதிராக நாடு பூராகவும் கடந்த வாரம் தொடக்கம் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. இதேவேளை காலி முகத்திடலில் போராட்டம் இடம்பெறும் பகுதியில் விளக்குகளால் கோ ஹோம் கோட்டா என அலங்கரிக்கப்பட்டு வேண்டுதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நேரத்தை கழிப்பதற்காகவே காலி முகத்திடலில் இளைஞர்கள் ஒன்று கூடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் எனவும், தகுதியான காரணத்திற்காக அல்லவெனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் கெஹலி அரம்புக்குவேல தெரிவித்துள்ளார். நேற்று மாலை ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர் இதனை கூறினார். தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில், போராட்டங்களுக்கு இளைஞர்கள் திரண்டதன் நோக்கம் கேள்விக்குறியாக உள்ளது. ஆர்ப்பாட்டக்காரர்கள் முக்கியத்துவம் இல்லாத கூட்டங்களை ஏற்பாடு செய்கின்றனர். எந்த ஒரு அரசியல்வாதியும் வேண்டுமென்றே நாட்டை வங்குரோத்து நிலைக்கு கொண்டு செல்ல முயற்சிக்க மாட்டார்கள். அரசாங்கத்தின் தரப்பில் தவறுகள் நடந்துள்ளன, அதனை அவர்கள் சரி செய்ய முயற்சிக்கின்றனர். ஆட்சி அமைப்பதற்கான கட்டமைப்பு இல்லாத நிலையில் நாட்டை பின்னோக்கி செல்ல அனுமதிக்க முடியாது. இந்த நிலையில் காலை முகத்திடலில் நடத்தப்படுவதைப் போலன்றி ஒரு போராட்டம் அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும் என்று அவர் கூறினார். அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பதவியை விட்டு வெளியேறினால் நாட்டை ஆள்வது யார் என கெஹலிய ராமுக்வேல கேள்வி எழுப்பியிருந்தார். மக்கள் வழங்கிய ஆணையின் பிரகாரம் எனது பதவிக்காலம் முடிவடையும் வரை நான் பதவியில் இருப்பேன் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி மாளிகையில் நேற்று மாலை நடைபெற்ற முன்னாள் அமைச்சர்களுடனான சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார். புதிய ஆட்சியை அமைக்க எதிர்கட்சியினருக்கு அழைப்பு விடுத்திருந்தேன், எனினும் எதிர்கட்சியினர் முன் வராதமையினாலேயே புதிய அமைச்சரவையை நியமிக்க தீர்மானித்துள்ளேன் என்றும் தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர்களுடன் ஜனாதிபதி தலைமையில் நேற்று மாலை நடைபெற்ற முக்கிய கலந்துரையாடலின் பின்னர் இவ்வாறு தெரிவித்தார். கோட்டையில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது முக்கிய தீர்மானங்கள் எடுக்கப்பட்டதாகவும், இதன்படி இன்று மாலை புதிய அமைச்சரவை பதவியேற்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எவ்வாறாயினும் புதிய அமைச்சரவையில் ராஜபக்சர்கள் எவரும் அமைச்சு பொறுப்புகளை ஏற்காதிருப்பதற்கு தீர்மானம் எட்டப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையில்
மீண்டும் நாளொன்றுக்கு 6 முதல் 8 மணி தியாலங்கள் வரை மின்வெட்டு ஏற்படுத்தப்படும் அபாயம் உள்ளது என இலங்கை மின்சார சபை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நுரைச்சோலை நிலக்கரி மின் உற்பத்தி நிலையத்திற்கான நிலக்கரி விநியோகம் நீடிக்கப்படாவிட்டால் இந்த நிலைமை ஏற்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. நிதி நெருக்கடி காரணமாக அவசியமாக நிலக்கரி பெற்றுக் கொள்ள முடியவில்லை என்றால் ஆகஸ்ட் மாதத்துக்கு பிறகு நிலக்கரி ஆலையை இயக்க முடியாத நிலை ஏற்படும். மேலும் 6 முதல் 8 மணி நேரம் மின்வெட்டை எதிர்பார்க்கலாம் என்று மூத்த முன் பொறியியலாளர்கள் உறுதிப்படுத்தினர். ஜலத்தட்டுப்பாடு மற்றும் பருவமழை நெருங்கி வருவதால் தட்பவெப்ப நிலையும் மாறவுள்ளமையே முக்கிய பிரச்சினை எனவும் அவர் கூறியுள்ளார். முன்னாள் நிதியமைச்சர் வசல் ராஜபக்ஷ கோவிட் தொற்றுக்கு இலக்கான நிலையில் அவர் இலங்கையிலேயே இருப்பதாகவும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த விடயத்தை விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் நிறுவனத்தின் இயக்குநர் செஹான் சுமனசீகர ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு உறுதிப்படுத்தினார். அதன்படி கட்டுநாயக்க மத்தள மற்றும் ரத்மலான விமான நிலையங்களில் எந்த ஒரு விமான நிலையத்தினூடாகவும் வசல் ராஜபக்ஷ நாட்டை விட்டு வெளியேறவில்லை என செஹான் சுமனசீகர தெரிவித்துள்ளதாக குறித்த ஊடகம் வெளியிட்டுள்ள செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் இந்த இக்கட்டான நேரத்தில் தவறான தகவல்களை பரப்புவதை தவிர்க்குமாறும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதுவெளி முன்னாள் நிதியமைச்சர் வசல் அமெரிக்காவின் கீழ்ப்பதிவு செய்யப்பட்ட தனியார் ஜெட் விமானத்தின் ஊடாக ரத்மலானி விமான நிலையம் ஊடாக நாட்டை விட்டு வெளியேறியதாக நேற்றைய தினம் செய்திகள் வெளியாகி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. உலகமால் கிறிஸ்தவ மக்கள் இன்று உயிர்த்த ஞாயிறு தினத்தை அனுஷ்டிக்கின்றனர். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைப்பட்டு 3 நாள் உயிர்த்தெழுவதை குறிக்கும் தினமாக இந்த உயிர்த்த ஞாயிறு கிறிஸ்தவர்களினால் அனுஷ்டிக்கப்படுகிறது. 2019 ஆண்டு உயிர்த்த ஞாயிறு தினத்தில் கொடூரமான பயங்கரவாத தாக்குதல் இடம்பெற்றிருந்தது. அதிநேரம் கடந்த ஆண்டு COVID-19 பரவல் காரணமாக நாடளாவிய ரீதியில் உள்ள தெய்வாலயங்களில் சுகாதார வழிகாட்டுதல்களை பின்பற்றி ஆராதனைகள் இடம்பெற்றிருந்தன. இதுவே இன்றைய தினம் நாட்டின் பல தெய்வாலயங்களில் விஷேட ஆராதனை வழிபாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. சர்வதேச நாணய நிதியத்தின் இடம்பெறவுள்ள கலந்துரையாடலுக்காக நிதியமைச்சர் அலிசபிரி தலைமையிலான குழுவினர் இன்று அதிகாலை வாஷிங்டன் நோக்கி பயணமானர். குறித்த குழுவில் மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க மற்றும் நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தன உள்ளிட்டோரும் அடங்குகின்றனர். கட்டார் விமான சேவைக்கு சொந்தமான Q-R 659 ரக விமானத்தில் இன்று அதிகாலை 5-7 மணி அளவில் அவர்கள் நாட்டிலிருந்து வெளியேறியதாக கட்டுநாயக்க விமான நிலையத்தில் உள்ள செய்தியாளர் தெரிவித்தார். இதற்கமைய குழுவினர் எதிர்வரும் 24 தேதி வரை அங்கு தங்கியிருப்பர். அத்துடன் சர்வதேச நாணய நிதியத்துடன் இடம்பெறவுள்ள சந்திப்பில் இந்திய தரப்பினர் சிலரும் கலந்து கொள்ள உள்ளதாக டைம்ஸ் ஆப் இந்தியா செய்தி வெளியிட்டது. இதேவேளை நாடு மிகவும் பலவீனமான நிலையில் சர்வதேச நாணய நிதியை தினம் செல்வதாக கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொறியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி கணேசமூர்த்தி தெரிவித்தார். அரசாங்கத்திற்கும் ஜனாதிபதிக்கும் எதிராக கொண்டுவரப்பட உள்ள அவநம்பிக்கை பிரேரணை மற்றும் குற்றப்பிரேரணை குறித்து ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற குழு இன்று பேச்சுவார்த்தை நடத்த உள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாச தலைமையில் இந்த கூட்டம் இடம்பெற உள்ளது. குறித்த பிரேரணைகளை சபாநாயகரிடம் கையளிக்கும் காலம் தொடர்பில் இந்த கூட்டத்தில் முக்கியமாக கலந்துரையாடப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. அவநம்பிக்கை பிரேரணை மற்றும் குற்றப்பிரேரணை என்பனவற்றை அடுத்து வரும் சபாநாயகரிடம் கையளிப்பதற்கு திட்டமிட போதிலும் அதனை ஒரு வாரத்தால் பிற்போடுவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி தீர்மானித்துள்ளது. இதேவேளை அரசாங்கத்திற்கு எதிரான அவநம்பிக்கை பிரேரணை மீது தமக்கு உடன்பாடு இல்லை என தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பிள்ளையான் என அறியப்படும் சிவனேஸ்வரத்துறை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார். பாடசாலை நேரத்தை 1 மணித்தியாலமாக நீடிக்கும் தீர்மானத்தை தற்காலிகமாக கைவிட தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கல்வி அமைச்சு இதனை அறிவித்தது. 2022 ஆண்டுக்கான புதிய தவறையின் கற்றல் செயற்பாடுகளை முன்னெடுக்கும் வகையில் பாடசாலை நேரத்தை 1 மணித்தியாலமாக நீடிப்பதற்கு முன்னதாக கல்வி அமைச்சு தீர்மானம் எடுத்திருந்தது. இந்த ஆண்டுடன் தொடர்புடைய பாடத்திட்டங்களை உள்ளடக்குவதற்கு 139 நாட்கள் வரையறுக்கப்பட்ட கால அவகாசம் காணப்படுவதால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தது. அத்துடன் பாடசாலை நேரத்தை 1 மணித்தியாலம் வரை நீடிப்பதன் மூலம் கற்பித்தலுக்கான காலத்தை கூடுதலாக வழங்க முடியும் எனவும் எதிர்பார்க்கப்பட்டது. மேலும் கால அவகாசம் நீடிக்கப்பட்ட பின்னரும் பாடத்திட்டத்தை உள்ளடக்க முடியாத பட்சத்தில் 3 தவணையின் போது சனிக்கிழமைகளில் பாடசாலைகளை நடத்துவது குறித்தும் கல்வி அமைச்சர் கவனம் செலுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. எனினும் குறித்த தீர்மானத்தை தற்காலிகமாக கைவிடுவதாக கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் அறிய தாயகம் செய்தி சேவையோடு தொடர்ந்தும் இணைந்திருங்கள் மற்றும் தாயகம் செய்தி சேவையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.